ukanda onunla mal sarıp edince haberdeki basarımı yok değil mi? Bir spot. Ama bir adı ilgi. Neden bir kilo da değil mi? Niye? Mal ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கிறீங்க, ஏதோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு பண்ணியிருக்கிறீங்க. நீங்க எந்த மனசுல நினைச்சிருக்கிறீங்களோ அதை அந்த தாய் நிறைவேற்றி வைப்பாள். நிச்சயம் நமக்கு மட்டும் வாழ்ற வாழ்க்கை இல்லை. நம்ம நானு என் ஒய்ஃப் என் குழந்தை அது வாழ்க்கை இல்லை. எடுத்துட்டீங்கன்னா வந்து எல்லாருமே சொல்றேன் யாராவது ஒரு நாளைக்கு ஒரு சின்ன இலக்கு சாப்பாடு போடுறது ஒரு பெரிய விஷயம். அன்பு அன்பு பண்ணுங்க. அன்பு ஜீசஸ் வந்து எங்கேயும் போய் கிறிஸ்துவத்தை பார்ப்புங்கன்னு சொல்லலை. தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஒரு கிறிஸ்தவன், எல்லாரும் மாற்றுக்கிறது சொன்ன மன்னிச்சிருங்க. போய் கிறிஸ்துவத்தை பார்ப்புங்க. யாரை அவரை எந்த சீடத்தை சொல்ல அன்பை போதியுங்கள். உலகமெல்லாம் போய் என் தந்தையுடைய அன்பை போதியுங்கள் சொன்னதான் நான் நினைக்கிறேன். அன்பு அடுத்தவங்க மேல அன்பு செலுத்து. என்னுடைய எவ்வளவும் அடுத்தவங்க மேல தான் குடும்பத்தை தாண்டி அடுத்தவங்க மேல அன்பு செலுத்துகிறானோ அவ்வளவு நான் உண்மையான கிறிஸ்தவன். அதேபோல இப்போ இத்தனை பேருக்கு நடந்த நீ என் ஃப்ரெண்டு தான், நண்பன் தான். ஆனால் உனக்கு என் தாய்க்கு கோயில் கட்டினதுக்காக உனக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றின்றது ஒன்று சாதாரண விஷயம் இல்லை. எல்லாமே நான் பைபிள்ல கூட இருக்கிறேன். ஆட்ட பலியிடுங்க, கோயில் கட்டிடுங்க, அதெல்லாம் சொல்ல நன்றி பலி ஸ்தோத்திர பலி எடுக்கிறவன் பாக்கியமா அப்படின்னு சொல்ல வந்து இதெல்லாம் நான் வந்து வந்து குருமார்கள் இல்லை இல்லை ஏதோ கேள்விப்பட்டது சின்ன வயசுல எங்கள் அம்மா சொன்னது இதெல்லாம் தான் நான் சொல்லக்கூடிய வாய்ப்பு. இந்த இடத்துல தான் சொல்லணும். அப்போ ரசிக மன்றத்தில் போய் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி நன்றி கடவுள் டெய்லி நமக்கு வந்து அது 10 வயசாக இருக்கட்டும், 50 வயசாக இருக்கட்டும், 80 வயசாக இருக்கட்டும், காலையில் இன்றைக்கும் போது இன்று ஒரு நாள் நமக்கு கொடுத்துருக்கிறார். அதுக்கு எத்தனை பேர் நன்றி சொல்றீங்க? ஒரு 1000 ரூபாய் எது பண்ணா நன்றி நன்றின்னு சொல்றீங்களே, ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்றோம். தினம் தினம் நமக்கு உயிரை கொடுக்கிற கடவுளுக்கு காலையில் எத்தனை பேர் நன்றி சொல்றோம் தெரியல. இந்த நன்றி சொல்றோம். நான் அந்த இங்க வந்து என்னுடைய வயசு சொன்னா நம்புவீங்களான்னு 78 வயசு என்னுடைய வயசு. நான் சொல்றது வந்து பட் 28 வயசு. காரணம் என்னன்னா காலையில இன்னைக்கு எல்லாமே மாசுல இருந்து பேசிக்கிறேன். காணாமல் விசுவாசிப்படுகிறவன் ரொம்ப புண்ணியம் செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. இயேசுவை காணாமல் விசுவாசிக்கிறவன் ரொம்ப புண்ணியம் பண்ணுங்க. ஆனால் நான் தினமும் காலையில் உண்மையை பேசி உதவாங்க.
நான் உண்மையை பேசும்போது அது கொஞ்சம் பேருக்கு கஷ்டமா இருக்கும், கசப்பா இருக்கும். இப்போதுமே உண்மையை கசப்பா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நமக்கு வந்து ஜீசஸ் ஞாபகம் வரும், மற்ற நாள்லாம் ஞாபகம் வராது. தினம் காலையில் காலையில் எழுந்திரிச்சு அந்த பிரேயர் பண்ணி பாருங்க வீட்டில், அதனுடைய அதனுடைய பலன் என்னன்னு உங்களுக்கு தெரியும். சாதாரணமான விஷயம் இல்லை. இதெல்லாம் இங்க சொல்லக்கூடிய நேரம் வந்ததுனால நான் சொல்றேன். அடுத்து இங்க இருக்கின்ற தாய்மார்களுக்கு சந்தேகம் இருக்கு. டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கிறாங்க, அப்படி உயர்த்தி விட்டு மாடல் பார்க்கணும்.
உதவி பண்ணுங்க, மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்க. கடைசியா இளைஞர்களே, என்னை இங்க அனுபவப்படுத்தும் போது 70 படம் டைரக்ட் பண்ணிருக்கேன். அதை சொல்லல, தளபதி விஜயுடைய அப்பா அப்படின்னு அறிமுகப்படுத்தினாங்க. நான் வந்து கஷ்டமா சொல்றது எதுக்கு சொல்ல வரேன்னா, விஜயுடைய அப்பா அப்படின்னு இத்தனை பேருக்கு நடுல எப்படி எனக்கு அந்த பேரை வாங்கி கொடுத்துருக்காங்க இல்லையா? என் மகன் எனக்கு அந்த பேரை வாங்கி கொடுத்துருக்கிறார். நானும் என் ஒய்ஃபும் சென்னையில் அப்படி போனோம்னா நான் விஜயோட அப்பா போகிறேன். காரில் போகும்போது சிக்னலில் நின்னாலே விஜயோடைய அப்பா அம்மா. இந்த பெருமையை ஒவ்வொரு இளைஞனும் அவர்களுடைய தாய் தந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும். அப்படித்தான் இந்த பெருமையை. ஏய், உன் பேர் என்னப்பா? ரகுடைய அப்பா அம்மா போறாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப என்ன பண்ணும்? நீ உழைக்கணும். நீ பெரிய உங்க அப்பாவோட பெரியவா இல்லையா? அப்பதானே உங்க அப்பா அம்மா போனா உன் பேரு உங்க அப்பா அம்மான்னு சொல்லுவாங்க. கஷ்டப்படணும், வாழ்க்கையில போயிடணும். மாதா உங்களோட எல்லாரோடையும் இருக்கணும் நான் வேண்டிக்கிட்டு, இந்த நல்ல வாய்ப்பு, என் நண்பனுக்கு கிடைத்த வாய்ப்பு, இந்த ஒரு திறப்பு விழாவில் எனக்கு ஒரு பாக்கியம் கிடைத்தது, அந்த மாதாவுடைய திறப்பு விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்த இந்த பங்கு தந்தை அவர்களுக்கும், இந்த ஊரை சேர்ந்தவர்களுக்கும், என்னுடைய நண்பன் பி டி செல்லுக்குமார் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.